morning, students. I am happy to inform another online class topic, Biozoology, Unit 13, Structural Organization of Animals. Structural Organization of Animals. அலகு 13, உயிர் விலங்கியல். உயிரினங்களின் அமைப்பு நிலை. Okay, then now we are going to discuss about rabbit. Already discussed leech. It's a parasitic Indian cattle leech. Now we are going to discuss a rabbit. It is a biological name, zoological name, Oryctolagus cuniculus. Oryctolagus cuniculus. இதுக்கு பேர் வந்து முயல். முயல் இதனுடைய வகைப்பாட்டு நிலை, வகைப்பாட்டு நிலை, டாக்ஸோனமிக் பொசிஷன், ஃபைலம் கார்டேட்டா, தொகுதி முதுகு நாணிகள், கார்டேட்டா முதுகு நாணிகள், சப்பைலம் துணை தொகுதி, வெர்டிபிரேட்டா முதுகு எலும்பிகள், முதுகு எலும்பிகள், கிளாஸ் வகுப்பு மம்மாலியா, ஆர்டர் வரிசை லேக்கோமார்ஃபா, லேக்கோமார்ஃபா, ஜீனஸ் பேரினம் Oryctolagus, species சிட்டின, cuniculus, Oryctolagus cuniculus. These are the taxonomic position, வகைப்பாட்டு நிலை. Then வாழிடமும் வாழ்முறை, வாழிடமும் வாழ்முறை, habit and habitat, habit and habitat, வாழும் வாழிடமும் வாழ்முறை. Rabbits are gentle and timid animals. இந்த முயல் வந்து ரொம்ப சாந்தமா, அதே நேரத்தில் பயந்த ஒரு மிருகம். They show leaping movement and live in burrows. இது வந்து பொந்து மாதிரி இருக்க வளையல்ல தங்கக்கூடியது, தாவி ஓடக்கூடியது, பொந்துகளில் குகைகள் குகை மாதிரி இருக்கக்கூடிய இல்லை வாழக்கூடியது. They are distributed throughout the world. இது வந்து உலகம் புறாவும் இருக்கு, உலகம் புறாவும் பரவி வாழக்கூடிய ஒரு அனிமல். They are herbivorous. இது ஒரு தாவர உண்ணி, தாவரத்தை மாத்திரம் சாப்பிடக்கூடிய. Feeding on grass, புல்லு and vegetables like turnips, carrot and lettuce. புல்லு சில காய்கறிகளை சாப்பிடும், அதில் அந்த காய்கறியில் குறிப்பாக கேரட், டர்னிப் பீட்ரூட், முள்ளங்கி and லெட்யூஸ். லெட்யூஸ்னால் ஸ்பினாச், ஸ்பினாச்னது கீரைகள், இது லெட்யூஸ்னால் கோஸ் மாதிரி உள்ள நீளமான இலைகளை கொண்டுள்ள அந்த லெட்யூஸ் கீரைகள் அப்படின்னு சொல்கிறோம். கோஸு, காலிஃப்ளவர் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் லெட்யூஸ்னு சொல்கிறோம். இன் காமன்லி வீ கேன் சே ஸ்பினாச், கீரைகள் அப்படின்னு சொல்லணும், இதெல்லாம் அது சாப்பிடக்கூடாது. தென் ரேபிட்ஸ் ஆர் கிரிகேரியஸ் அனிமல்ஸ். இது கிரிகேரியஸ் மீன்ஸ் ரேபிட் வந்து மூவிங் இன் குரூப்ஸ், கூட்டம் கூட்டமாக தான் இது வாழக்கூடியது, கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடியது. ஓகே, ஹேபிட் அண்டு ஹேபிட்டேட். தென் எக்ஸ்டர்னல் மார்பாலஜி, எக்ஸ்டர்னல் மார்பாலஜி இஸ் இந்த முயலுடைய வெளிப்புற புறத்தோற்றம்னு சொல்லக்கூடியது. புறத்தோற்றம் முதல்ல வந்து ஷேப் அண்ட் சைஸ் அண்டு கலரேஷன், அமைப்பு அளவு, அமைப்பு அல்லது வடிவம், அடுத்து நிறம், அளவு வடிவம் நிறம்,
இதை பற்றி பார்க்கணும். அடுத்து பாடி டிவிஷன், பாடி டிவிஷன் உடல் பிரிவுகள், உடல் பிரிவுகள் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஹெட்டு நெக்கு ட்ரங்க், ஹெட்டுன்னா தலை நெக்குனா கழுத்து ட்ரங்குனா உடல் உடல். அடுத்து வந்து டைல் வால், டைலுக்கு அடுத்து வால். தென் இன்டகுமெண்ட், இன்டகுமெண்ட்னா புறத்தோட்டத்தில் அமைஞ்ச ஒரு ஒரு அமைப்பு, புறத்தோல் அப்படின்னு சொல்கிறோம். புறத்து எக்ஸ்டர்னல் மார்பாலஜியில் இருக்கக்கூடிய மெயினான இது புறத்தோல். அந்த ஸ்கின்னை பற்றி தான் நம்ம இன்டகுமெண்ட், அதை ஒருத்தி நம்ம படிக்கப்போம். இப்போ அளவு வடிவம், ஷேப் அண்ட் சைஸ், ஷேப் சைஸ் அண்ட் கலரேஷன். இதில் என்ன பார்த்தேன்னு சொன்னால் இட் ஹேஸ் அண்ட் எலாங்கேட்டட் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் பாடி, எலாங்கேட்டட் அண்டு சிலிண்ட்ரிக்கல் பாடி, நீண்ட வடிவமாக இருக்கும் ஆனால் உருளை வடிவ உடலை கொண்டது. நீளமாக இருக்குமா தெரியும் ஆனால் உருளை வடிவ வேண்டும். தென் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் ஆஃப் த சேம் சைஸ், இதில் ஆண் பெண் வித்தியாசம்னு கிடையாது, ஒரே சைஸாக இருக்கும். இது இது வந்து தே க்ரோ அபவுட் 45 சென்டிமீட்டர் லென்த், 55 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். அண்ட் வெயிட் 2.5 கிலோ, 2.25 கிலோகிராம் ஆஸ் அடல்ட். இது அடல்ட் ஆகும்போது 2.5 கிலோ இருக்கும். ஓகே, த கலர் வேரிஸ் ஃப்ரம் ஒயிட், ஒயிட் டு பிளாக், ஒயிட்லேருந்து பிளாக்காக மாறும் அண்டு ஒயிட்டாகவும் இருக்கும், பிளாக்காகவும் மாறும் ஒயிட்டாகவும் இருக்கும். பாடி இஸ் கவர்டு வித் ஃபர், ஃபர் ஃபர்னா என்னது, நல்ல முடிகள் நிறைந்த அடர்ந்த தோல் உடைந்த முடிகளோடு கூடிய தோல், விச் சர்வ்ஸ் டு கீப் இட் வார்ம். இந்த ஃபர் எதுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த பாடியை வந்து நல்ல வார்ம் கண்டிஷனில் வச்சுக்கிறது, நல்ல வெது வெதுப்பான கண்டிஷனில் வச்சுக்கிறதுக்கான இந்த ஃபர். தென் பாடி டிவிஷன், பாடி டிவிஷன் உடல் பிரிவுகள், உடல் பிரிவுகள். த பாடி ஆஃப் த ரேபிட் இஸ் டிவிசிபிள் இன் டு த ஹெட்டு நெக்கு ட்ரங்க்கு அண்ட் டைல், தலை கழுத்து உடல் வால் அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த பாடி டிவிஷன். ஹெட்டு, ஹெட் இஸ் ஓவாய்டு, ஓவாய்டு மீன்ஸ் முட்டை வடிவத்தில் உள்ளது. ஹெட் வந்து எப்படி இருக்கும், முட்டை வடிவத்தில் உள்ளது. ஃப்ளாட் அண்ட் பியர்ஸ் எ டர்ன் கேட் ஸ்னவுட், பிளவுபட்ட மூக்கை உடையது, பிளவுபட்ட மூக்கை உடையது. இட் கண்டெய்ன்ஸ் மவுத், எக்ஸ்டர்னல் நாஸ், ஐஸ், இயர்ஸ் அண்டு விப்ராசி, விப்ராசின்னா முக மூக்கு முடிகள். இந்த இதுக்கு வந்து பூனைக்கு இருக்கிற மாதிரி மூக்கு பக்கத்தில் இந்த முடிகள், உணர் முடிகள், உணர் ரோமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மூக்கு தான் விப்ரசி அப்படின்னு சொல்லுவோம். இயர்ஸ் இருக்குது, அது அதெல்லாம் ஐஸ் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஸ்னாஸ், எக்ஸ்டர்னல் நாஸ்னா நாசி துளைகள், நாசி துளைகள்லாம் இருக்கும். த மவுத் இஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் ஸ்லிட் லைக் பவுண்டட் பை அப்பர் லிப் அண்ட் லோவர் லிப், கீழ்த்தாடை மேல்தாடை பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்லிட், கிடைமட்ட பிளவு, கிடைமட்ட பிளவு, கீழ்த்தாடை மேல்தாடை தெரிகிற அளவுக்கு கிடைமட்ட பிளவு, அதாவது ட்ரான்ஸ்வர் ஸ்லிட் லைக், கிடைமட்ட பிளவோடு கூடிய மேல்தாடை கீழ்த்தாடை அடங்கிய ஒரு வாய் இதுக்கு இருக்குது. ஜஸ்ட் அபோவ் த மவுத் ஆர் டு ஒப்ளே ஓப்பனிங்ஸ் கால்டு நாஸ்டி, வாய்க்கு நேரம் கொஞ்சம் மேலே இருக்கிறது தான் நாஸ்டின்னு சொல்ல, நாசி துளைகள் அப்படின்னு சொல்கிறோம். நாசி துளை, வாய்க்கு நேரம் கொஞ்சம் மேலே இருக்கும். ஃப்ரம் ஈச் சைடு ஆஃப் த அப்பர் லிப் டாக்டில் ஹேஸ் விப்ராசி, ரெண்டு சைட்லேயுமே, ஈச் சைடு ஆஃப் த அப்பர் லிப், அப்பர் லிப்புக்கு ரெண்டு சைட்லேயுமே என்ன இருக்குது, இந்த உணர் முடிகள், உணர் ரோமங்கள் அப்படி விப்ராசி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது விஸ்கர்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவோம், விஸ்கர்ஸ் உணர் ரோமங்கள், உணர் முடிகள். இது வந்து ப்ரொஜெக்ட் அவுட்வேர்ட்ஸ், இந்த உணர் ரோமங்களை வச்சு தான் அந்த அவுட்வேர்ட்ஸில் இருக்க என்ன சின்ன சின்ன ஏதாவது டேஞ்சரஸ் திங்ஸ் ஏதாவது சம்மந்தம் இல்லாத இருந்தால் இந்த உணர் ரோமங்களை வச்சு தான் கண்டுபிடிச்சி இது விலகி விலகி போகும். தென் ஏ பேர் ஆஃப் லார்ஜ் மூவபிள் எக்ஸ்டர்னல் ஏர், இது ரெண்டுக்கும் பேர் ஆஃப் எக்ஸ்டர்னல் லார்ஜ், காது மட்டும் இதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் லார்ஜ் மூவபிள், அது அசையக்கூடியது ஆடக்கூடியது, எக்ஸ்டர்னல் இயர், எக்ஸ்டர்னல் இயர். அண்ட் தென் அதர் வேர்ட்ஸ் வீ கேன் சே பின்னே, பின்னே
செவி மடல்கள் அப்படின்னு காதுகள் அல்லது செவி சின்னதாக இருந்தால் புறச்செவி காது அப்படின்னு சொல்கிறோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா செவி மடல்கள் அப்படின்னு. ஏ சிச்சுவேட்டட் அட் த டாப் ஆஃப் த ஹெட். இந்த செவி மடல்கள் பெண்ணை எங்கே இருக்குன்னா தலையில் உச்சியில் இருக்குது, தலை மேலே இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு நெக். த நெக் கனெக்ட்ஸ் த ஹெட் வித் த ட்ரங்க். இந்த தலையும் உடலையும் இணைக்கக்கூடியதான் நெக் ட்ரங்க். த இட் ஹெல்ப்ஸ் டு டேன் த ஹெட். இந்த நெக்கு எதுக்கு உதவுது? தலையை அசைக்க ஆட்ட உதவு, திருப்ப அப்படி உதவு. தென் ட்ரங்க் நெக்ஸ்ட் இஸ் ட்ரங்க் உடல். த ட்ரங்க் இஸ் டிவிசிபிள் இன்டு அன் அன்டீரியர் தொராக்ஸ். அன்டீரியர் தொராக்ஸ் முன்பகுதி மார்பு, முன்பகுதி பார்வையிலேருந்து அண்ட் ஏ போஸ்டீரியர் அப்டோமன் பின்பகுதி வயிறு வரைக்கும் உள்ளது தான் ட்ரங்க்னு சொல்லும். முன்பகுதி மார்பிலிருந்து பின்பகுதி வயிறு வரைக்கும் ரைட்டா போஸ்டீரியர் அப்டாமன் வரைக்கும் இருக்கக்கூடியதான் நம்ம ட்ரங்க்னு சொல்லும். இன் மேபே இன் ஃபீமேல்ஸ் 4 or 5 டீப்ஸ் ஆர் நிப்பிள்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த வென்ட்ரல் சர்ஃபேஸ் பிட்வீன் த தொராக்ஸ் அண்டு அப்டாமன். இதில் பெண் முயல்களுக்கு மட்டும் கீழே அந்த வென்ட்ரல் சைட் ஆஃப் த இந்த ட்ரங்க் ரீஜியன் அதாவது தொராசிக்ஸ்லேருந்து அப்டாமன் வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட பகுதிகளில் டீட்ஸ் ஆர் நிப்பிள். டீட்ஸ்னால் மார்பு காம்புகள், அந்த பால் கொடுக்கக்கூடிய காம்புகள் அங்கங்கே ப்ரொஜெக்ஷன் மாதிரி இந்த அடிப்பக்கத்தில் இருக்கும். தொராசிக்ஸ்லேருந்து அப்டாமன் வரைக்கும் இருக்கும் பகுதியில் இந்த ட்ரங்க் பியர்ஸ் 2 pairs ஆஃப் பென்டாக்டைல் லிம்ஸ். இந்த ட்ரங்கில் தான் 2 pairs அதாவது இரு இணை விரல்களை கொண்ட ஒரு அமைப்பு, இரு இணை விரல்களை கொண்ட அமைப்பு எல்லாத்துலேயும் வந்து இருக்கும். இது வந்து முன்னங்கால்கள்னு சொல்கிறோம். இந்த 4 limbs ஆர் ஷார்ட்டர் தேன் த ஹிண்ட் லிம்ஸ். பின்னங்கால்களை விட முன்னங்கால்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டராக தெரியும். ஆல் த டிஜிட்ஸ் பியர் கிளவுஸ். இதில் எல்லாமே சவ்வு போன்ற இணைப்பு ஒவ்வொரு விரல்களையும் இணைச்சிருக்கும், சவ்வு இருக்கும். நம்மளை மாதிரி ஃப்ரீ மூவ் ஈச் அண்ட் எவரி ஃபிங்கர்ஸ் வி ஆர் ஹேவிங் ஏ ஃப்ரீ ஃபிங்கர்ஸ். தனித்தனியாக ஒவ்வொரு விரலை ஆடலாம். பட் இன் ரேபிட் அந்த மாதிரி கிடையாது. இன் கேட்டில்ஸ் சம் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் கேட்டில்ஸ் இந்த 4 limbs ஹிண்ட் லிம்ஸ் இருக்க போகிறோம் எப்படின்னா விரல்கள் கடையில் சவ்வு இருக்கும். ஒரு விரலோடு இன்னொரு விரலை சவ்வும் போட்டு அவங்க பண்ணுறது அந்த கிளவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ஏனஸ் இஸ் ப்ரெசன்ட் அட் த போஸ்டீரியர் அண்ட் ஆஃப் த அப்டோமன் அட் த பேஸ் ஆஃப் த டைல். டைல் பக்கத்தில் ஏனஸ் இருக்குது. ஏனஸ் வந்து இருக்குது. ஏனஸ்னா மலத்துளை, மலத்துளை மலவாய். இன் ஃபீமேல்ஸ் அண்ட் த வென்ட்ரல் சைட் ஆஃப் த சிலிட் லைக் உல்வா இன் பர்சன்ட். இதில் வந்து அந்த பெண் முயலுக்கு உண்டான இனப்பெருக்க அந்த குறி வந்து அதில் இருக்கும். உல்வா, உல்வான்னு சொன்னால் பெண் பிளவு போன்ற பெண் குறி. இன் மேல்ஸ் பீனிஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் த வென்ட்ரல் சைட் ஆஃப் த ஏனஸ். ஏனஸ் பக்கத்தில் ஆண் மயிலுக்கு ஆண் குறி இருக்கும். த மேல் ஹேஸ் ஏ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் என்க்ளோஸ்டு பை அ ஸ்க்ரோட்டல் சாக்ஸ். இந்த மேலுக்கு மட்டும் ஆண் முயலுக்கு வந்து பேர் ஆஃப் டெஸ்டிஸ் 2 விந்தகங்கள் இருக்கும். அது எதுக்குலங்கன்னா ஸ்க்ரோட்டல் சாக்ஸ், இந்த விதப்பையில் அதை அடங்கிடும். ஸ்க்ரோட்டல் சாக்ஸ்னால் விதப்பைகள். தென் டைல். த டைல் இஸ் ஷார்ட். இந்த டைல் இஸ் ஷார்ட், ரொம்ப கட்டையாக இருக்கும். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கிவ் சிக்னல்ஸ் டு அனதர் ரேபிட் இன் த ஈவெண்ட் ஆஃப் டேஞ்சர். இந்த வால் எதுக்கு இருக்குன்னா சிக்னல் கொடுக்கறதுக்கு, ஏதாவது டேஞ்சர் அனதர் ரேபிட் எதாவது வர்றது, அது ஏதாவது ஆபத்தை தரக்கூடிய ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு சிக்னல் இந்த வால் தான் தருது. டக் டக்குன்னு ஆட்டும், ஒரு அலர்ட் ஆகிடும். தென் ஃபைனலி இன்டகுமெண்ட், தட் இஸ் ஸ்கின் பார்ட். த இன்டகுமெண்ட் ஃபார்ம்ஸ் த அவுட்டர் கவரிங் ஆஃப் த பாடி. அவுட்டர் கவரிங் ஆஃப் த பாடி, இது வந்து வெளியில் உள்ள கவர். த ஸ்ட்ரக்சர் விச் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் இட் இட்ஸ் ஹேர்ஸ். இதில் வந்து இந்த இன்டகுமெண்ட்லங்கிற புறத்தோல் அப்படின்னு சொல்கிறதுல என்னென்ன இருக்குன்னு சொன்னால் வளை ரோமம், வளை நகங்கள், வியர்வை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள், பால் சுரப்பிகள், இதெல்லாமே அதில்
இருக்கு. ஹேர்ஸ், கிளவுஸ், நெயில்ஸ் அண்ட் கிளான்ஸ் லைக் ஸ்வெட் கிளான், சபகஸ் கிளான் அண்டு மெம்மரி கிளான்ஸ். மெம்மரி கிளான்ஸ் தென் மெமரி கிளான்ஸ் ஆர் மாடிஃபைடு கிளான்ஸ் ஆஃப் த ஸ்கின். தோலினுடைய மாறுபாடு தான் மெமரி கிளான்ஸ். இந்த பால் சுரப்பி வந்து தோலின் மாறுபாடாக இருக்குது, தோலின் மாறுபாடு மாதிரி இருக்குது. தே செக்ரீட் மில்க் அண்ட் ஹெல்ப் இன் நியூரிசிங் யங் ஒன்ஸ். அந்த அந்த மெமரி கிளான்ஸ்லேருந்து பால் சுரப்பின் பால் சுரப்பும் எப்போன்னா யங் ஒன்ஸுக்கு இது பால் சுரப்பியும் கொடுக்கும். த ஸ்வெட் கிளான்ஸ் அண்ட் செபகஸ் செபகஸ் கிளான்ஸ் எம்பட் இன் த ஸ்கின் ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர். இந்த ஸ்வெட் கிளாண்டு செபகஸ் கிளாண்ட் எல்லாமே என்னென்னா பாடியை வந்து பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு டாபிக் சீலம். சீலம்னா உடற்குழி அப்படின்னு சொல்கிறோம், பாடி கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம், உடற்குழி அல்லது பாடி கேவிட்டி. ரேபிட் இஸ் ஏ சிலோமேட் அனிமல். ரேபிட் இஸ் ஏ சிலோமேட் அனிமல். இது வந்து உடற்குழியை கொண்டுள்ள ஒரு மிருகம், விலங்கு. த பாடி இஸ் டிவிசிபிள் இன் டு தொராசிக் கேவிட்டி அண்ட் அப்டாமினல் கேவிட்டி செப்பரேட் பை த டிரான்ஸ்ஃபர் பார்ட்டிஷன் கால்டு டயாஃபம். இந்த பாலூட்டிகளுக்குன்னு ஒரு சிறப்பு தன்மை என்னென்னா அந்த டயஃபம், உதர விதானம். இது ரெண்டையுமே தொராசிக் கேவிட்டியும் அப்டாமினல் கேவிட்டியும் மார்பு பகுதியையும் வயிற்று பகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடியதான் இந்த டிரான்ஸ்ஃபர் பார்ட்டிஷன் கால்டு டயஃபம், இந்த உதர விதானம் இருக்கிறது. பிரீத்திங் மூமெண்ட்ஸ் ஆர் ப்ராட் பை த மூமெண்ட் ஆஃப் த டயஃபம். இது வந்து சுவாசித்தல் போது அதிகமாக ஒரு உதரவ சுவாசித்தல் போது ரெண்டையும் உதவ அந்த சுவாசம் மூலம் ரெண்டையும் வடிவத்தை மாற்றுவதன் மூலம் சுவாசங்கள் இயக்கங்கள் நடைபெறுகிறது. இந்த பிரீத்திங் மூமெண்ட் வந்து அது உதர விதானத்தை வச்சு தான் நடத்து, சுவாசமே நடக்குது இந்த உதர விதானம் இருப்பார். இப்போ நமக்கும் விஆர்கேவே சச்ச டைப் ஆஃப் டயஃபார்ம். இது வந்து நம்ம மூச்சு மேலே வாங்கும்போது கீழே இந்த அப்டாமினல் கேவிட்டு வந்து மேலே போகும், மூச்சு விடும்போது தொராசிக் கேவிட்டு கீழே வரும். இந்த இடப்பட்ட நேரத்தில் பிரீத்திங் மூமெண்ட்ஸ் இதாகுது, சரியா? அதே மாதிரி ரேபிட்டுக்கும் அதே மாதிரி. தென் லங்ஸ் அண்டு ஹார்ட் லை இன் த தொராசிக் கேவிட்டி. எல்லாமே லங்ஸு அண்ட் ஹார்ட் வந்து தொராசிக் மார்புக்குள்ளே தான் ரெண்டுமே இருக்குது. வேற அப்டாமினல் கேவிட்டி என்க்ளோசஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் யூரோன் ஜெனட்டிக்கல் சிஸ்டம். இந்த தொராசிக் கேவிட்டியில் லங்ஸு ஹார்ட் வந்து உள்ளே இருக்குது, ஆனால் அப்டாமினல் கேவிட்டியில் வந்து சீரண மண்டலமும் யூரோஜெனிட்டல் அதாவது எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அண்ட் தென் ஜெனட்டிக்கலி சிஸ்டம் அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரெண்டாமே சேர்ந்து தான் ரெண்டையும் சேர்த்து யூரோஜெனிட்டல் யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுமே எங்கே இருக்குது, அப்டாமினல் கேவிட்டிக்கு மறுபக்கத்தில் இருக்குது. தென் டைஜஸ்டிவ் சிஸ்டம். தென் டைஜஸ்டிவ் சிஸ்டம் மீன்ஸ் ஜீரண மண்டலம். ஜீரண மண்டலம் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் த அலிமெண்டிக் கனால் அண்ட் த அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். இது வந்து உணவு பாதை மண்டலத்தையும் அதை அதோடு தொடர்புடைய பல சுரப்பிகளையும் கொண்டது தான் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அமைப்பு இருக்குது. த அலிமெண்டிக் கனால்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மவுத்து பக்கல் கேவிட்டி பேரிங்ஸ் அண்டு இசஃபகஸ் ஸ்டமக் ஸ்மால் இன்டஸ்டைன் சீக்கம் லார்ஜ் இன்டஸ்டைன் அண்ட் ஏனஸ். திஸ் ஆர் த அலிமெண்டிக் கனால் சிஸ்டம் மவுத் டு ஏனஸ். மவுத் டு ஏனஸ் மவுத் ஈஸியா அதாவது வாயிலிருந்து மலத்துளை வரைக்கும் உள்ள அமைப்பை தான் நம்ம ஜீரண மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம பார்க்கலாம். த மவுத் இஸ் எ டிரான்ஸ்ஃபர் ஸ்லிட் சரௌண்டட் பவுண்டட் பை அப்பர் அண்டு லோயர் லிப்ஸ். மேல் உதட்டுக்கும் கீழ் உதட்டுக்கும் இடையில் ஒரு பிளவுபட்ட கிடைமட்ட பிளவு போன்று இருக்கக்கூடியதான் மவுத்தாக இருக்குது. இட் லீட்ஸ் இன் டு த பக்கல் கேவிட்டி. அதுலேருந்து அது என்னது வாய்க்குழிகளை போகுது. பக்கல் கேவிட்டி மவுத்துலேருந்து தொடர்பு எங்கே போகுது, வாய்க்குழிகளை போகுது. இந்த வாய்க்குழி ஃப்ளோர் ஆஃப் த பக்கல் கேவிட்டி இஸ் ஆக்குபைடு பை அ மஸ்குலர் டங். பக்கல் கேவிட்டியில் என்ன இருக்குது, நாக்கு இருக்குது. நாக்கு இருக்குது. இந்த நாக்குக்கு அடுத்து ஜாஸ் பியர்ஸ் டீத். அது பக்கத்தில் நிறைய பல்கள்லாம் இருக்கும், தாடைகள் இருக்கும், பல் இருக்கும். நாக்கு வெளியே வந்து ரெண்டு பக்கம் தாடை இருக்குது, உள்ளே வந்து இந்த தாடைகளோட தாடைகளுக்கு உள்ளே இருக்கிறது வெளியே தாடை தெரியும்,
உள்ளே வந்து அப்பர் ஜா லோவர் ஜா மேல் தாடை கீழ் தாடை அதில் வந்து பல்கர்லாம் இருக்குது. இந்த பக்கல் கேவிட்டி லீட்ஸ் இன்டு த இசஃபோக்கஸ். அதுலேருந்து பக்கல் கேட்டு வாய்க்குழி வந்து எங்கே போயிடுது, உணவு குழலுக்கு போயிடுது, உணவு குழல் போயிடுது. அது போய் எங்கே போய் முடியுதுன்னா பேரிங்ஸ் தொண்டையில் போய் முடியுது. இசஃபோக்கஸ் ஓப்பன்ஸ் இன்டு த ஸ்டொமாக் ஃபாலோட் பை த ஸ்மால் இன்டஸ்டின் சீக்கம் இன் எ தின் வால்டு சாக் ப்ரெசன்ட் அண்ட் த ஜங்ஷன் ஆஃப் மே ஸ்மால் இன்டஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டஸ்டைன். இதில் வந்து சீக்கம்ங்கிற ஒரு இது இசப்பகஸ் வந்து எங்கே போய் ஓப்பன் ஆகுதுன்னா சீக்கம் அதாவது ஸ்டொமக் அண்டு ஸ்மால் இன்டஸ்டைனில் போகுது. இது ரெண்டுக்கும் இடையில் உள்ளது என்னது அப்படின்னா சீக்கம். இந்த இதுக்கு வந்து இன்டஸ்டைனுக்கு கீழே உள்ளது சீக்கம். சீக்கம்னா குடல் வால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதில் இருக்குது. இன் கண்டெயின்ஸ் இட் கண்டெயின்ஸ் பாக்டீரியா தட் ஹெல்ப்ஸு என் டைஜஷன் ஆஃப் செல்லுலோஸ். இது வந்து ஒரு ரேபிட் வந்து ஒரு ஹெர்பிவோரஸ், ஒரு தாவரம் உண்ணிங்கிறதுனால தாவரங்களை சாப்பிட தாவர செல்வாலில் வந்து என்ன இருக்குன்னா தாவர உணவுப் பொருளில் வந்து செல்லுலோஸுங்கிற ஒரு ஹார்டு சப்ஸ்டன்சஸ் இருக்குது. ஸோ ஹார்டு சப்ஸ்டன்ஸ் அது நம்மகிட்டலாம் செரிமானத்துக்கு உண்டான அந்த இது நம்மளாலாம் செரிக்க முடியாது. பட் என்ன இந்த ஹெர்பிவோரஸ் மட்டும் அதில் வந்து என்ன இருக்குது அந்த சீக்கம் ஏரியாவில் குடல் வாலில் வந்து ப்ரெசன்டான பாக்டீரியா ஸ்பெஷலி செல்லுலோஸ் டைஜஷன் பாக்டீரியா அதில் இருக்குது. இந்த செல்லுலோஸை செரிக்கக்கூடிய பாக்டீரியா அதில் இருக்கிறதுனால அதெல்லாம் செரிச்சிது. இந்த ஸ்மால் இன்டஸ்டைன் ஓப்பன் இன் டு த லார்ஜ் இன்டஸ்டைன். ஸ்மால் இன்டஸ்டைன்லேருந்து எங்கே போய் இதாகுது ஓப்பன் ஆகுது லார்ஜ் இன்டஸ்டைனில் ஓப்பன் ஆகுது. விச் ஹேஸ் கோலன் விச் ஹேஸ் கோலன் ரெக்டம் ரெண்டுமே இருக்குது. இந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் இருந்து என்ன இருக்குது ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் வரைக்கும் இருக்கக்கூடிய அதில் வந்து என்ன இருக்குது ரெண்டே ரெண்டு பார்ட் இருக்குது கோலம் அண்டு ரெக்டம். இந்த ரெக்டம் ஃபைனலி ஓப்பன்ஸ் அவுட் சைட் பை த ஏனஸ். வழக்கமாக உள்ளது தான் மலை குடல் மலை வாயில் போய் முடிவடைது திறக்கு. தென் டைஜஸ்டிவ் கிளாண்ட் என்னென்ன கிளாண்ட்ஸ் இருக்குது அந்த சிறன சுரப்பிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் ஆர் சலைவரி கிளாண்ட்ஸ் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் அது கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் அதாவது உமிழ்நீர் சுரப்பிகள் இறப்பை சுரப்பிகள் கல்லீரல் கணையம். சலைவரி கிளான்ஸ் உமிழ்நீர் சுரப்பிகள் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் இறப்பை சுரப்பிகள் லிவர் கல்லீரல் பேங்க்ரியாஸ் கணையம் அண்ட் இன்டஸ்டைனல் குடல் சுரப்பிகள் சிறுகுடல் சுரப்பிகள் இதெல்லாம் கலந்தது தான் டைஜஸ்டிவ் கிளான்ஸாக இருக்குது. த செக்ரீஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் ஹெல்ப் இன் டைஜஷன் ஆஃப் ஃபுட் இன் த அலிமெண்ட் கனால். இந்த உணவு பயன்பாட்டத்தோட கூட அத்தனை உணவுப் பொருளையும் செரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சீரண சுரப்பிகள்லாம் சுரப்புகளை சுரக்கு கொடுக்குது இல்லை நொதிகளை சுரந்து கொடுக்கறது அதனால் டைஜஸ்ட் ஆகுது. த டெண்டிஷன் ஆஃப் த டெண்டிஷன் இன் ரேபிட் டெண்டிஷன் இன் ரேபிட் இந்த டெண்டிஷன் அப்படின்னும்போது டீத் ஆர் ஹார்டு போன் லைக் ஸ்ட்ரக்சர் யூஸ்டு டு கட் டியர் அண்டு கிரைண்ட் இந்த ஃபுட் மெட்டீரியல். இது என்னென்னதுன்னா டெண்டிஷன்ஸ்னால் பல் அமைப்பு முயலின் பல் அமைப்பு பல் எப்படிலாம் இருக்குது. இந்த பற்கள் வந்து எதுக்கு உதவுது ஹார்டு போன் லைக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் யூஸ்டு டு கட்டு அண்ட் டியர் கிழிக்கிறது தன் கிரைண்ட் அரைக்கிறது கட் பண்ணவும் கடிக்கவும் மெல்லவும் கிழிக்கவும் உதவுகிறது. உணவுப் பொருளை கிழிக்க உதவுது. இந்த ரேபிட் ஹேஸ் டூ செட்ஸ் ஆஃப் டீத். இந்த ரெண்டு டைப்பான பற்கள் ரெண்டு வகையான பற்கள் இருக்குது. இந்த எக்ஸிஸ்ட் ஆஃப் டூ செட்ஸ் ஆஃப் டீத் இன் த லைஃப் ஆஃப் அண்ட் அனிமல் இஸ் கால்டு அண்ட் டிபியோடான் டூ டைப்ஸ் இருக்கிறதுனால இது என்னது டிபியோடான் டெண்டிஷன் இதுக்கு இருவிதமான இருமுறை தோன்றும் பல்லமைப்பு இருதொகுதி பற்களை கொண்டுள்ளதுனால இதுக்கு வந்து என்ன பேர் இருமுறை தோன்றும் பல்லமைப்பு டிபியோடான் டெண்டிஷன். த டூ டைப்ஸ் ஆஃப் டீத் ஆர் மில்க் டீத் யங் ஒன்ஸ் சின்னதாக இருக்கும்போது மயில் வந்து சின்னதாக இருக்கும்போது தோன்றக்கூடிய பற்கள் வந்து
மில்க் டே பால் பற்கள் சொல்கிறோம். அண்ட் அடல்ட்ஸில் வந்து பர்மனன்ட் டீத், இப்போ அடல்ட்ஸை வந்து பர்மனன்ட் டீத்துன்னு சொல்கிறோம். அது வந்து நிலைத்த பற்கள், பால் பற்கள் அப்படின்ற ரெண்டு விதமாக சொல்கிறோம். இதை தான் வந்து டிபியோடான்டென்டிஸ், இருமுனை இருமுறை தோன்றும் பற்கள் அப்படின்னு பல்லமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இன் ரேபிட்ஸ் டீத் ஓர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ், இதில் வந்து பல வகையான பல்பு, நான்கு விதமான பல்பு, மூன்று வகையான பல்பு இருக்குது. ஹென்ஸ் த டென்டிசன் இஸ் கால்டு ஹெட்ரோடான், பலவிதமான பற்கள் இருக்கிறதுனால இதுக்கு ஹெட்டிரோடான். தெர் ஆர் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் டீத் இன் அனிமல் மம்மல்ஸ், பொதுவாக பாலூட்டிகளில் நான்கு விதமான பற்கள் இருக்கும். பட் ஹியர் இன் ரேபிட்ஸ் இன்சிசர் முற்பற்கள், முற்பற்கள் அதாவது வெட்டும் பற்கள், இன்சிசர் ஐ, ஐன்னு உனக்கு போட்டுக்க டெண்டர் ஃபார்முலாவில் பாரு, ஐன்னு போட்டு 2/1 போட்டிருக்க இல்லையா, அது வந்து வெட்டும் பற்கள். தென் கேனைன்ஸ் கோரை பற்கள், கோனை கேனைன்ஸ்னால் கோரை பற்கள். அண்டு பிஎம் ப்ரீ மோலார் முன் கடவாய் பற்கள், அண்டு எம்முங்கிறது வந்து மோலார் பற், மோலார் டீத், இது வந்து பிஎம்னா ப்ரீ மோலார் டீத், எம்னா மோலார் டீத், முன் கடவாய் பற்கள், பின் கடவாய் பற்கள் அல்லது கடவாய் பற்கள். இதில் வந்து இந்த மயிலில் வந்து பாலூட்டியில் காணப்படுறது மாதிரி இதை வந்து வாய்ப்பாடாக நம்ம எழுதுகிறோம். இந்த வாய்ப்பாடில் வந்து பார்த்திங்கன்னா வேறு வெவ்வேறு வகை பற்களின் இது இது குறிக்கிறதுக்காண்டி இது ஒரு டெண்டல் ஃபார்முலா மாதிரி போடுறோம். டெண்டல் ஃபார்முலா ஏஸ் போடுறேன், இன்சிசர் மேல் தாடல் ரெண்டு இருக்குது, கீழ்த்தாடல் ஒன்று இருக்குது. அடுத்து கோரை பற்கள் வந்து இதில் கிடையாது, கேனைன்ஸ் வந்து ரேபிட்டில் கிடையாது. தென் பிஎம் என் ப்ரீ மோலார்ஸ் வந்து மேலே மேல்தடையில் 3, கீழ்த்தடையில் 2, மோலார்ஸ் வந்து மேல்தடையில் 3, கீழ்த்தடையில் 3. இது வந்து ஷார்ட்டாக இன் ரேபிட் விச் இஸ் ரிட்டன் ஆஸ், இது வந்து மயில் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் மேலே டெண்டல் ஃபார்மாக எழுதி கீழே வந்து ஷார்ட்டாக எழுதணும். மேலே உள்ள அதாவது மேலே உள்ள டாப்பிக்கில் உள்ளது 2033 அதை போட்டு கீழே கீழே உள்ளதை போகணும், அதாவது தொகுதியில் உள்ளதும் விகுதியில் உள்ளதும் மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் தனித்தனியாக அடித்து அது பின்ன வாக்கில் எழுதும். 2033, 1023 சொல்லி நம்ம கரெக்டாக எழுதும். அதை வந்து டெண்டர் ஃபார்மா, இது ரெண்டுமே இருக்கணும் டெண்டர் ஃபார்மாவில். மயலுக்குரிய பல்லமைப்பு பல் சூத்திரம் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டையுமே இருக்கணும். படம் இல்லாட்டிலும் பரவாயில்ல, ஆனால் பல் சூத்திரம் கண்டிப்பாக ரெண்டையுமே கண்டிப்பாக எழுதணும். ஓகே, தென் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச மண்டலம், சுவாச மண்டலம், சுவாச மண்டலம், இது வந்து ரெஸ்பிரேஷன் இஸ் டேக்ஸ் பிளேஸ் பை பை பேர் ஆஃப் லங்ஸ், பேர் ஆஃப் லங்ஸ் வந்து ரெண்டு விதமான லங்ஸ் இருக்குது. விச் இஸ் லைட் ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ் என்க்ளோஸ்ட் இந்த துராசிக் கேவிட்டி, இது ஆல்ரெடி நம்ம வந்து மார்பறைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். துராசிக் கேவிட்டி இஸ் பவுண்டு டோசலி பை த வென்ட்ரல் காலம் அண்ட் வென்ட்ரலி பை த ஸ்டர்னம், இதை வந்து டார்சல் பகுதி வந்து வென்ட்ரல் காலம் சொல்கிறோம், வென்ட்ரல் பகுதியை வந்து ஸ்டர்னம் அப்படின்னு சொல்கிறோம். டார்சல் வந்து என்ன சொல்கிறோம், வெர்டிப்ரல் வெர்டிப்ரல் காலம் சொல்கிறோம், வென்ட்ரல் சைடை வந்து ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்கிறோம். லேட்ரலி பை த ரிப்ஸ், பக்கத்தில் எல்லா இடத்துலையும் பின்னால் போகிறது எல்லாமே லேட்ரலில் எல்லாமே, டார்சலில் வந்து வெர்டிப்ரல் காலம் சொல்கிறோம், வென்ட்ரலில் வந்து ஸ்டெர்னம் சொல்கிறோம், ரிப்ஸை வந்து என்ன சொல்கிறோம், ரிப்ஸை வந்து சாரி லேட்ரலி வந்து ரிப்ஸ் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். மார்பு கூட்டுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. இதில் பக்கவாட்டில் விழா எலும்புகள் சொல்லப்பட்டதாக, விழா எலும்புன்னு ரிப்ஸ்ன்னு சொல்கிறோம். மார்பரின் கீழ்ப்பகுதியில் வந்து உதரவிதானம் இருக்குது, கீழே கீழே வந்து உதரவிதம், துராசிக் கிராவிட்டி இஸ் த டம் ஷேப், உதரவிதானம் இருக்குது. டம் ஷேப்னா கீழ்ப்பகுதி குவிந்த, டம் ஷேப்னா குவிந்த, உதரவிதானம் அதில் இருக்குது. ஈச் லங் இஸ் என்க்ளோஸ்டு பை அ டபுள் மெம்பரேன் புளூரா, புளூராவில் இது ரெண்டும் வந்து டபுள் மெம்பரேன் இருக்குது, புளூரா அப்படிங்கிற கவர்னால இது பண்ணிருக்கு. இதில் வந்து குரல் வலை அந்த இதெல்லாம் புளூராவுக்கு அடுத்து குரல் வலை அந்த கிளாட்டிஸ் மூச்சு குழல் இதெல்லாம் தொடர்ந்து விண்ட் பைப் அதோட தொடர்பு இருக்குது. லேரிங்ஸ் இதில் வந்து வாய்ஸ் பாக்ஸ், லேரிங்ஸ் வாய்ஸ் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. தென் லேரிங்ஸ் லீட்ஸ் ஏ டு ஏ ட்ரக்கியா ஆர் விண்ட் பைப், இந்த லேரிங்ஸ் வந்து எங்கே போகுது, ட்ரக்கியா இந்த விண்ட் பைப், விண்ட் பைப் காற்று மூச்சு குழல்னு சொல்லும் காற்று குழல் அங்கே போகுது. ட்ரக்கியல் இதெல்லாம் பார்த்தா இந்த ரெஸ்பிரேட்டரி ஈவென்ட் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் பிரீத்திங் இன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் பிரீத்திங் அவுட், ரெண்டையுமே மூச்சு உள்வாங்குது பின்வாங்குது எல்லாமே என்னது
ட்ரக்கியா அல்லது மூச்சுக்குள்ளே இது இது மாதிரி நடக்குது. அதில் வந்து சுவாச செயலில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாசில் உட்சுவாசம் வெளிச்சுவாசம் ரெண்டு தான் நடக்குது. அதாவது காற்றை உள்ளிழுத்தல் உச்சுவாசம், காற்றை வெளிக்கெடுதல் வெளிச்சுவாசம் உள்ளடக்கி இந்த நிகழ்வுகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடக்குது. உச்சுவாசம் ஒரு செயல்மிகு நிகழ்வு. இந்த எக்ஸ்சேஞ்ச் இது நடக்குது. இன்ஸ்பிரேஷன் இஸ் ஏ ஆக்டிவ் ப்ராசஸ், செயல்மிகு ஒரு நிகழ்வாக இருக்குது ஆக்டிவ் ப்ராசஸ். வைல் எக்ஸ்பிரேஷன் இஸ் த பேசிவ் ப்ராசஸ், மந்தமான ஒரு சுவாசம் ஒரு நிகழ்வு. அதாவது இன்ஸ்பிரேஷன் ஆக்டிவ் ப்ராசஸாக இருக்குது, இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் வந்து ஒரு பேசிவ் ப்ராசஸாக இருக்குது. தென் சர்க்குலேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் மீன்ஸ் இரத்த ஓட்ட மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம். த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் பிளட்டு, பிளட் வெசல்ஸ் அண்டு ஹார்ட். பிளட்டு, பிளட் வெசல்ஸ் அண்டு ஹார்ட், இரத்தம், இரத்த குழாய்கள், இருதயம் ஆகியவற்றை கொண்டது தான் இந்த இரத்த மண்டலம், சுற்றோட்ட மண்டலம். இந்த இதோட இதயம் வந்து பியர் ஷேப்டு பேரிக்காய் வடிவத்தில் மார்பனை இரு நுரைகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. இதயம் வந்து பெரிகார்டியம் அப்படிங்கிற ஒரு திக் லேயர்னால் கவர் ஆகிருக்கு. பெரிகார்டியம் இரட்டை சவுனால் உரையினால் சொல்லப்பட்டிருக்கு. ஹார்ட் ஹேவிங் டூ ஆரிக்கிள்ஸ் அண்டு டூ வென்ட்ரிக்கிள்ஸ், இட்ஸ் எ ஃபோர் சேம்பர்ட் ஹார்ட், ஃபோர் சேம்பர்ட் ஹார்ட், நான்கு அறைகளை கொண்டது. வலது மற்றும் இடது ஆரிக்கிள்கள் ஆரிக்கிள் இடை தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி இடது வலது வென்ட்ரிக்கல்னும் வென்ட்ரிக்கல் இடைத்தடுப்பு சுவரெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ஈறுதல் வால்வு, மெட்ரல் வால்வு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதில் இதில் அரை சத்திர வால்வுகள் இருக்குது. மேற்புறச்சிறுங்க மேற்பெருஞ்சிறைகள் கீழ்பெருஞ்சிறை, அதாவது முன்கேவல் பின்கேவல் அப்படிங்கிறத இருக்குது. அதாவது சூப்பர் வீணக்கேவா, சப் அந்த சூப்பர் வீணக்கேவா, அதுக்கடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் சுப்பீரியர் வீணக்கேவா அண்டு ஒன் போஸ்ட் கேவல் இன்ஃபீரியர் வீணக்கேவா. சுப்பீரியர் வீணக்கேவா, இன்ஃபீரியர் வீணக்கேவா, அதாவது மேற்பெரும் சிறை கீழ்பெரும் சிறை, இதெல்லாம் வந்து அதில் இருக்குது. ரத்தத்தை உடலில் உள்ள பகுதியில் உள்ள எல்லா அசுத்த ரத்தத்தெல்லாம் கொண்டு வந்து சிறைகள் மூலமாக நுரையீரலிருந்து ஆக்சிஜன் எட்டப்பட்ட அந்த இரத்தத்தெல்லாம் பெறுகிறது. வடது வென்ட்ரிக்கிலிருந்து நுரையீரல் வளைவு கிளம்பி ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது. இடது வென்ட்ரிக்கிலிருந்து சிஸ்டமிக் வளைவு, சிஸ்டமிக் வளைவு வந்து கிளம்பி ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை உடலின் அனைத்து பாகங்களும், ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது, ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை உடலின் அனைத்து பாகங்களுக்கும் எடுத்து செல்கிறது. ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் அரைசஸ் பல்மனரி ட்ரங்க் விச் கேரிஸ் த டீ ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லங்ஸ், டீ ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லங்ஸ். அண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அரைசஸ் த சிஸ்டமேட்டிக் ஆர்க் அயோட்டா, சிஸ்டமேட்டிக் ஆர்க் ஆர் அயோட்டா விச் சப்ளைஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நல்ல ரத்தத்தை உடலில் எல்லா பகுதியும் கொண்டு போகுது. அதாவது டீஆக்சிஜன் பிளட்டை வந்து நுரையீரலுக்கு எடுத்து செல்லுது. இதுதான் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆர் சுற்றோட்ட மண்டலம். தென் நர்வஸ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் மீன்ஸ் சிஎன்எஸ் டிஎன்எஸ் அண்ட் ஏஎன்எஸ். த நர்வஸ் சிஸ்டம் இன் ரேபிட் ஃபார்ம்ட் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தட் இஸ் கால்டு சிஎன்எஸ், மத்திய நரம்பு மண்டலம், மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம், மைய நரம்பு மண்டலம். அடுத்து வந்து பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம், புற நரம்பியல் மண்டலம், புற நரம்பியல் புற அமைவு நரம்பு மண்டலம் பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம். தென் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் ஏஎன்எஸ், அட்டானமிக் தானியங்கி நரம்பு மண்டலம், அதாவது மைய நரம்பு மண்டலம், புற அமைவு நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம் சிஎன்எஸ் பிஎன்எஸ் ஏஎன்எஸ். சிஎன்எஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பிரெயின், இதில் வந்து சிஎன்எஸ்ஸில் என்ன இருக்குது, பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்ட், இது வந்து சிஎன்எஸ்ஸில் இருக்கு.
பிஎன்எஸ் புற நரம்பு அமைவில் வந்து என்ன இருக்குன்னா இன்ஃபார்ம் ஃபார்ம்ட் ஆஃப் டொல் பேஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் மண்டையிலேருந்து வரக்கூடிய 12 நரம்பு தொகுப்புகள் இதில் இருக்குது. அதில் 37 வகையான ஸ்பைனல் நர்வ்ஸு கனெக்ஷனும் அதில் இருக்குது. பிஎன்எஸ் புறநம் அதாவது தலையிலேருந்து வரக்கூடிய 12 ஜோடி நரம்புகளும் ஸ்பைனல் கார்டில் வந்து தண்டுவடத்திலேருந்து வரக்கூடிய 37 வகையான ஸ்பைனல் நர்வ்ஸும் இருக்குது. ஏன்னா 37 ரிப்ஸு பின்னால் இருக்கு நரம்பு கட்டிகள் அந்த தண்டுவடத்தில் இருக்கு. தென் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் தானியங்கி நரம்பு மண்டலத்து என்ன இருக்கு கம்ப்ரைசஸ் சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் பிரெயின் இஸ் சிட்டுவேட்டட் இன் த சென்ட்ரல் கிரானியல் கேவிட்டி அண்ட் கவர்டு வித் 3 மெம்பரேன்ஸ். இந்த பிரெயின் வந்து தலைக்குள்ளே இருக்குது, கிரானியல் கேவிட்டி மண்டை குழிக்குள்ளே மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்குது. இது வந்து 3 எலும்பு முக்கியமான கவர் இருக்குது. ஒன்று டூராமீட்டர் அண்டு இன் அவுட்டர் டூராமீட்டர் அண்டு இன்னர் பயோமீட்டர் அண்டு இன்னர் பயோமீட்டர் அண்டு மிடில் அரக்னாய்டு மெம்பரேன் அரக்னாய்டு மெம்பரேன் அதாவது வெளிப்பக்கமாக டூராமீட்டர் இருக்குது வெளிச்சவ்வு உச்சவ்வு வந்து பயோமீட்டர் அண்ட் தென் இடைச்சவ்வுங்கிறது வந்து அரக்னாய்டு பயோமீட்டர் இடையில் வந்து டூராமீட்டர் வெளிச்சவ்வு மையப்பகுதி வந்து பயோமீட்டர் அண்டு வந்து மிடில் வந்து அரக்னாய்டு மெம்பரேன் அரக்னாய்டு மெம்பரேன் 3 வகையான சவ்வுனால் கிடையாது. இந்த பிரெயின் இஸ் டிவைடட் இன்டு 4 பிரெயின் முன்மூளை ப்ரோ செப்பலான் மிட் பிரெயின் நடுமூளை மீசோ செப்பலான் அண்டு ஹின் பிரெயின் பின்மூளை ராம்பன் செப்பலான் ப்ரோ செப்பலான் மீசோ செப்பலான் ராம்பன் செப்பலான் 4 பிரெயின் மிட் பிரெயின் ஹின் பிரெயின் முன்மூளை நடுமூளை பின்மூளை அந்த 3 பகுதியாக இருக்குது. தென் 4 பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஆல்ஃபாக்டரி லோப்ஸ். இந்த 4 பிரெயின் என்ன இருக்குன்னு சொன்னால் நுகர்ச்சி கதப்புகள் நுகர்ச்சி கதப்புகள் உள்ள அந்த லோப்ஸ்லாம் இருக்குது. சென்ட்ரல் செரிபரல் ஹெமிஸ்பியர்ஸ் அண்டு டயன் செப்பலாம் இதெல்லாம் வந்து 4 பிரெயினில் இருக்குது. தென் ரைட் அண்டு லெஃப்ட் செரிபரல் ஹெமிஸ்பியர் ஆர் கனெக்டட் பை அ டிரான்ஸ்வர் பேண்ட் ஆஃப் நர்வ் டிஷ்யூஸ் கால்டு கார்பஸ் கொலாசம் இதெல்லாம் 4 பிரெயினோட இந்த முன்மூலையில் உள்ள அமைப்பு. தென் மிட் பிரெயின் நடுமூலையில் பார்வை கோளங்கள் ஆப்டிக் லாப்ஸ் பார்வை கோளங்கள் நடுமூலையில் இருக்குது. பின்மூலையில் வந்து சிறுமூளை பான்ஸ் வெரோலி அந்த அமைப்பு மற்றும் முகுளம் ஆப்டிக் லோப்ஸ் செரிபல்லம் எல்லாம் இருக்குது ஆகியவை உள்ளன. மூளை குறித்த விரிவான இந்த மூளையை பற்றி நம்ம பெரிய கிளாஸில் நம்ம நரம்பு மண்டலம் அப்படிங்கிறோம் இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். தென் யூரினோ ஜெனிட்டல் சிஸ்டம்னா சிறுநீரக ஜெனிட்டல்னா இனப்பெருக்க மண்டலம் யூரினோ ஜெனிட்டல் சிஸ்டம். நெக்ஸ்ட் டாபிக் யூரினோ ஜெனிட்டல் சிஸ்டம் இதில் வந்து எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ஃபர்ஸ்ட். ஈச் கிட்னி இஸ் மேட் ஆஃப் செவரல் நெப்ரான்ஸ் இது வந்து கிட்னியில் வந்து நெப்ரான்ஸ் நிறையா இருக்குது. இட் செப்பரேட்ஸ் த நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ஃப்ரம் பிளட் அண்ட் எக்ஸ்கிரேட்டிங் இன் த ஃபார்ம் ஆஃப் யூரியா. இது நைட்ரோஜினஸ் வேஸ்ட்லேருந்து யூரியாவை பிரித்து வச்சு அனுப்புது. கிட்னிஸ் ஆர் டார்க் ரெட் கிட்னி வந்து சிறுநீரகம் வந்து டார்க் ரெட்டு அதாவது கருப்பு கருநிறம் சிவப்பு கருஞ்சிவப்பு நிறம் பீன் ஷேப்டு அபரை வடிவம் உள்ளது. சிட்டுவேட்டட் இன் அப்டாமினல் கேவிட்டி இது வந்து அப்டாமினல் கேவிட்டி பிராக்சர்ல ஃப்ரம் ஈச் கிட்னி ஒவ்வொரு கிட்னி எங்கே இருக்குன்னா யுரேட்டாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போய் தொடங்குது. விச் ஓப்பன் போஸ்டீரியல் இன்டு த யூரினரி பிளாடர் அந்த விந்து நான் அந்த சிறுநீரக நாளங்கள் வந்து எங்கே போய் தொடங்கு சிறுநீர பையில் போய் தரங்க யூரினரி பிளாடர் அண்டு லீட்ஸ் இன்டு எ திக் வால்டு மஸ்குலர் டக்ட் கால்டு யுரேத்ரா. யுரேத்ராங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா
சிறுநீர் புறவழி, சிறுநீர் புறவழி இன் அந்த சிறுநீரக நாளங்கள் சிறுநீர பையில் தரக்கு அங்கேருந்து எழுதியது சிறுநீர் புறவழி வழியாக வெளியே போகுது. தசையாலான அதாவது கழிவு பொருள்களுக்கு திருத்திருக்கக்கூடிய அந்த யூரியாவை வெளியேற்றக்கூடிய அந்த சிறுநீர் பை தசையாலான சிறுநீர் புறவழி யுரேத்ரா வழியாக வெளியே. தென் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெண்டாவது வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செக்ஸுவல் டைமார்பிசம் இஸ் எக்ஸ்பீட்டட் இன் ராபிட்ஸ். மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர் செப்பரேட். அதாவது டைமார்பிசம், இதுதான் நம்ம என்ன சொல்ல டைமார்பிசம். ஆண் பெண் உயிரை தனித்தனியாக காணப்படுகிறது. முயல்களின் ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் அணைப்பு இதெல்லாம் வந்து நம்ம கீழே பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமார்பிசம் அப்படிங்கிற அமைப்பு இதில் இருக்குது. மேல் ரீப்ரொடக்டிவ் அந்த எக்ஸ்டர்னல் மார்பாலஜிக்கல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட், தனித்தனி அமைப்பு. ஆண் ஆண் குறி இருக்கும், பெண்ணில் பெண் குறி இருக்கும், இனப்பெருக்க மண்டலம் தனித்தனியாகவே இருக்குது. மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மம்மலில் வந்து நம்ம ஏற்கனவே பல இதில் பார்த்துருக்குறோம். இதில் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ராபிட் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ரெண்டு விந்தகங்கள் இருக்கும். அதுக்கு வந்து விந்தகம் இருக்கும், விந்தகங்கள் இருக்கும், விந்தக பைகள் இருக்கும். அதில் வந்து விதை பைகள்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் ஃபைன் டியூபிள் வித் தட் இஸ் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். செமினிஃபரஸ் டியூபிள் திஸ் நெட்வொர்க் இஸ் டியூபிள்ஸ் லீட்ஸ் இன் டு எ காயில்டு டியூபிள் கால்டு எபிடிடிமிஸ் எபிடிடிமிஸ் which leads into the sperm tract. இந்த நாளங்களில் வந்து வாஸ் டிஃபரன்ஸ் வாஸ் எஃபரன்ஸ் ரெண்டுமே இதில் இருக்குது. இதில் வந்து வாஸ் டிஃபரன்ஸ் ஜாயின் த யுரேத்ரா ஜஸ்ட் பிலோ த இந்த யூரினரி பிளாடர்லேருந்து யுரேத்ராவில் சிறுநீர் வரும்போது அதுக்கு ஜஸ்ட் பிலோ த யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடருக்கு கீழே இருந்து இந்த வாஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. யுரேத்ரா ரன்ஸ் பேக்வேர்ட் அண்ட் பாசஸ் இன்டு த பீனிஸ். அந்த யுரேத்ரா வந்து பீனிஸ்லேருந்து வெளியே விந்து வெளியே வரும்போது யுரேத்ரா வந்து பேக்வேர்டாக போயிடும். இதில் வந்து இரண்டு சிறுநீர நாளங்களும் சிறுநீர் பையின் பின்புறத்தில் திறக்கின்றன. சிறுநீர் பை தசையாலான சிறுநீர் புறவழி மூலம் வெளி திறக்கிறது. ஆண்ணிறப்பருக்க வந்து பார்த்தீங்கன்னா இருபக்க விந்து நாளங்களும் சிறுநீர் பைக்கு சற்று கீழே சிறுநீர் வடிக்குழாயில் இணைகின்றது. சிறுநீர் வெளிவரக்கூடிய வடிக்குழாயில் சிறுநீர் வடிக்குழாய் பின்னோக்கி சென்று ஆண்குறியில் சேர்கிறது. இனப்பெருக்கத்தில் பங்குகள் மூன்று துணை சுரப்பிகள் இதில் இருக்குது. ஒன்று வந்து ப்ராஸ்டேட் சுரப்பி, கௌபர் சுரப்பி அண்டு கழிவிட சுரப்பி. ப்ராஸ்டேட் கிளான்ஸ் அண்டு ப்ராஸ்டேட் கிளாண்ட் கௌபர்ஸ் கிளாண்ட் அண்டு பெர்னியல் கிளாண்ட் தேர் செக்ரீஷன் ஆர் இன்வால்வ்டு இன் ரீப்ரொடக்ஷன். இந்த கிளான்ஸில் உள்ள செக்ரீஷன் தான் ரீப்ரொடக்ஷனில் ஈடுபடுது. தென் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஓவரிஸ் விச் ஆர் இன் ஸ்மால் கோவிட் ஓவாய்ட் சர்ச்ச முட்டை வடிவத்தில் இருக்கும். தே ஆர் லொக்கேட்டட் பிகைண்ட் த கிட்னிஸ் அண்ட் அப்னாமல். இதே சேம் அந்த பொசிஷன் எல்லாமே மேல் ஃபீமேல் சேம் தான். பட் ஏ பேர் ஆஃப் ஓவிடெக்ஸ் ஓப்பன் இன் டு த பாடி. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யூட்டிரஸ்லேருந்து வெஜினாவில் திறக்கும். இதில் வந்து யூரினோ ஜெனிட்டல் கேனல் வந்து இருக்கிறதுனால வெஸ்டிபியூல் அப்படிங்கிறதுல இதை இட் ரன்ஸ் பேக்வேர்ட்ஸ். இந்த வெஸ்டி யூரினோ ஜெனிட்டல் கேனல் வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிறதுனால பேக்வேர்ட்ஸ் அண்ட் ஓப்பன் டு த எக்ஸ்டீரியர் பை அ ஸ்லிட் லைக் அப்பர்ச்சர் கால்டு உல்வா. உல்வான்னா அது பெண்குறி. அது வந்து பெண்குறி வந்து முன்னோக்கி நகரும். ஏ பேர் ஆஃப் கௌபர்ஸ் கிளாண்ட் அண்டு பெர்னியல் கிளாண்ட் ஆர்ஸ் அசசரி கிளான்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இல்லை அதே மாதிரி இருக்கும். நீ சீத அந்த மேப்பெல்லாம் அந்த ஃபிகர்லாம் பார்த்துக்கோ. ஃபிகரில் உனக்கு தெளிவாக அந்த பேர்லாம் போட்டிருக்கு, கொஞ்சம் ப்ரீஃபாக அதில் பார்த்துக்கோ. தென் ஹோம் ஏ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வந்து உனக்கு ஃபிகராக போட்டிருக்கு, அது தெளிவாக நீ கொஞ்சம் படித்து பார்க்க. ஓகே தென் ஹோம்ஒர்க்.
ஹோம்ஒர்க் ஹியர் ஆன்சர் இன் ஏ சென்டென்சஸ் ஆன்சர் இன் ஏ சென்டென்சஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் பதில் அடிக்கிறது. கிவ் த கவர்மெண்ட் நேம் ஆஃப் த கிரிட்டினேரியா கிரானுலேசா. ஹவு இது வந்து கிரிட்டினேரியா கிரானுலேசா இந்த இதுக்கு வந்து என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிடினேரியா கிரானுலோசாவின் பொது பெயரை எழுதுக. அடுத்து வந்து ஹவு டஸ் லீச் ரெஸ்பயர் அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது. தென் தேர்ட் ஒன் ரைட் த டெண்டர் ஃபார்முலா ஆஃப் ராபிட் முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக. ஃபோர்த் ஒன் ஹவு மெனி பாஸ் ஆஃப் டெஸ்டிஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த லீச் அட்டையில் உடலில் எத்தனை இணை விந்தகங்கள் உள்ளன. அடுத்து வந்து ஹவு இஸ் டயாஸ்டிமா ஃபார்முடைய ராபிட் முயலின் டயாஸ்டிமா எவ்வாறு உருவாகின்றது. தென் சிக்ஸ்டி ஒன் வாட் ஆர்கன்ஸ் ஆர் அட்டாச் டு த டூ ப்ராங்கை இரு சுவாச கிளைகளுடன் இணைந்துள்ள உறுப்புகள் எவை. விச் ஆர்கன் ஆக்ஸ் ஆஸ் எ சக்ஷன் பம்பு இன் லேஜ் அட்டையின் எந்த உறுப்பு உறிஞ்சு கருவியாக செயல்படுகிறது. அண்ட் வாட் இஸ் சிஎன்எஸ் ஸ்டாண்ட் ஃபார் சிஎன்எஸ் இதன் உருவாக்கத்தை எழுது. ஒய் இஸ் த டீத் ஆஃப் ராபிட் கால்டு ஹெட்ரிரோ டாண்ட் ஏன் அதை வந்து வேறுபட்ட பல்லமைப்பு என்று சொல்லுவோம் ஹெட்ரிரோ டாண்ட் என்று அழைக்கிறோம். முயலின் பல்ல வந்து ஹெட்ரிரோ டாண்ட் ஏன் அழைக்கிறோம். அடுத்தது டென்த் ஒன் ஹவு டஸ் லேஜ் சாக் பிளேட் ஃப்ரம் த கோஸ்ட் அட்டை ஓம்புரியின் உடலிலிருந்து அதாவது யார்கிட்ட போய் எந்த அனிமல் இருக்கோ அதுலேருந்து எப்படி ரத்தத்தை உறிஞ்சுக்கிறது இதெல்லாம் உடனே எழுதினேன்.